ஸ்கிராப்புக்கும் பர்னி ஸ்கிராப் இன்னைக்கு வந்து நம்ம வேலைச்சேர்ல இருக்க மேபி அந்த ஜேகே ஸ்டேஷனரியில தான் நம்ம இன்னொரு ஸ்கிராப்க்கு செய்ய போறோம். சரி வாங்க நம்ம இந்த ஸ்டேஷனரிக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம கடைக்குள்ள வந்துட்டோம். இங்க வந்து நமக்கு தேவையான எல்லா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் இங்க இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இங்க வந்து ஃபோனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜர் हेडफोन्स அதுக்கப்புறமா டார்ச் லைட் குழந்தைங்க விளையாடுறதுக்கான கிளே ஸ்கெட்ச் கலர் பென்ஸ் கலர் பேப்பர் அதுக்கப்புறமா ஸ்டாப்லர் ஸ்டாப்லர் பென்ஸ் அதுக்கப்புறமா மார்க்கர் கலர் பென்னு பென்னு பிளாக் பென்னு ஃபைல்ஸு ஏஃபோ ஷீட் பேப்பர் அதுக்கப்புறமா தர்மாகோல் சாக் பீஸ் ஃபைல் ஃபெவிஸ்டிக் ஃபெவிகால் ஒயிட் க்ளூ அதுக்கப்புறமா ஆல் த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இங்கே வந்து எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா ஹேண்ட்பேக்ஸ் கூட தேவையானது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே இன்றைக்கி வந்து நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான பர்த்டே கிஃப்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே அந்த பர்த்டே கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். அதுக்கு வந்து ஒரே ஒரு ஏ4 ஷீட் பேப்பரும் ஒரு மார்க்கரும் இருந்தால் மட்டும் போதும். ஒரு ஏ4 ஷீட் பேப்பரை முதல்ல எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பிரிச்சுட்டோன்னா நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி வந்துடும். ஓகே இப்போ வந்து நான் இதை வந்து இந்த கார்னரை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு ஈக்குவலாக மடிச்சு இந்த கோடுக்கு ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன். இந்த கார்னரையும் அதே மாதிரி இந்த கோடுக்கு ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடையும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. பார்த்து மடிக்கிறேன். ஓகே இப்போ வந்து இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடிச்சாச்சா. இப்போது இந்த சைடை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த சைடையும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சைடையும் மடிச்சாச்சா. இப்போ இந்த ரெண்டு சைடையும் இந்த இந்த ரெண்டு கார்னரையும் நம்ம இந்த இந்த இதுக்கு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம். ஓகேவா இப்போ வந்து நான் இதுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சிட்டேன். இப்போ இந்த கார்னரையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துச்சுலாம். இப்போ நம்ம இப்படி மடிச்சிருக்கோமா. இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை இப்படி திருப்பிட்டு நாங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே எழுத போகிறேன். எழுதிக்குவாங்க. நீங்கள் என்ன க்ரீட்டிங்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ வந்து உங்களோட பேர் வந்து இங்கே எழுதிக்கோங்க. நான் வந்து பெர்னஸ்னு எழுதுகிறேன். ஓகே இப்போ வந்து இதை எழுதிட்டேன். உங்களுக்கு வந்து என்ன ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னா இங்கே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி இதே கொடுத்துனாலும் கொடுத்துருங்க. இல்லைனா நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிறத வந்து இந்த ஹாஃப் மட்டும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே இருக்கிறத இதுக்கு மேலே மடிச்சுக்கலாம். ஓகே இது மடிச்சிட்ட பிறகு பிரிச்சுட்டு இதை மேலே இருக்கிறத வந்து இப்போ கீழே மடிச்சுக்கோங்க. இதை வந்து மேலே மடிச்சுட்டு இந்த இதோட ஹோல் இருக்குல்ல மேலே இருக்கிறதோட இந்த ரெண்டு ஹோல் இருக்கும். இங்கே இப்படி மடிச்சிங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ஹோல் வரும். அதை வந்து நீங்கள் இது உள்ள விட்டுங்க. இப்படி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் இங்கே வந்து புல்லு எழுத போகிறேன். இதை வந்து நம்ம இழுத்தோன்னா உள்ளே எழுதணுன்னா அந்த க்ரீட்டிங்ஸ் வந்து தெரியும். இப்போ வந்து இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு பலூன் வரைகிறேன். இங்கே ஒரு ரெண்டு பலூன் வரைகிறேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து ரெண்டு கேக் வரைய போகிறேன். சிம்பிளான கேக் நான் வந்து எப்படி வரையணும்னு கற்றுக்கிறேன் வாங்க. இப்போ வந்து இங்கே ஒரு பெரிய ஹோல் போட்டுட்டுமா. இங்கே ஒரு பெரிய ஹோல் இங்கே ஒரு சின்ன ஹோல். ஓகேவா இப்போ வந்து ரெண்டு கேண்டில் இருக்க மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு டாட். ஓகே டாட் இஷ்டம். அதே மாதிரி இந்த பக்கமாக வரைஞ்சிக்கோங்க. ஓகே இப்போ வந்து இப்படி வரைஞ்சாச்சா. இப்போ வந்து இதை வந்து நம்ம இழுத்தோம்னா நம்ம உள்ள எழுதுறோம்ல க்ரீட்டிங்ஸ் அது வந்து வந்துடும். ஓகே உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் முடிச்சிருந்தா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நான் எப்பதான் வீடியோ போடுறனோ அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லாஸ்டா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்திருக்கேன். இந்த கொரோனா டைம்ல வந்து நீங்க வீட்லயே சேஃப்டியா பத்திரமா இருங்க. அதுக்கப்புறமா வெளியே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போடாமல் வெளியவே போகக்கூடாது. அதுக்கப்புறமா 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அப்பப்போ நீங்கள் சானிடைசர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நில்லுங்க. ஓகே, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீடியோ எடுத்தோம்ல, அந்த ஸ்டேஷ்னரியோட போர்ட் பார்க்கலாம் வாங்க.